பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா ஆண்டவர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த லாக்டவுன் டேஸில் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்பதும் அவருடைய சமூகத்தில் நெடுநேரம் தனித்திருப்பதும் மிகுந்த அவசியமான ஒன்றாயிருக்கிறது வேதம் சொல்கிறது நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை அந்த கிருபை அவர் அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையிலே பாராட்டி அந்த கிருபையை சகல ஞானத்தோடும் நம்மிடத்திலே பெருக பண்ணுகிறார் என்று வேதம் சொல்கிறது எனவே இந்த ஆராதனையின் நாளிலே வீடுகளுக்குள் அமர்ந்திருந்து கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஜனக்கூட்டமாக இருக்கிற நாம் யாவரும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை உயர்த்தி தேவ பிரசன்னத்தை பரலோக பிரசன்னத்தை உங்கள் வீடுகளிலே கொண்டு வரப்போகிறீர்கள் வேதம் சொல்கிறது அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் கண்களை மூடி சோமனோமா பரலோகத்தின் தேவனே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் உம்மை தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் நீர் எங்கள் அருகிலே வருகிறீரப்பா உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து ஆசீர்வதிப்பேர் என்று சொல்லியிருக்கிறேன் இப்பொழுதும் ஆண்டவரே உம்மை உயர்த்தும்படிக்கும் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கும் நீர் இறங்கி எங்களுக்கு செய்த பெரிய அதிசயங்களை நினைவு கூறும்படிக்கும் நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தில் உம்முடைய சமூகத்தில் கூடி நிற்கிறோம் ஆண்டவரே தூர தூரமான இடத்தில் நாங்கள் இருந்தாலும் ஆவியிலே சமீபித்திருக்கிறோம் எங்களை ஒரு மாளிகையாய் நீர் கூட்டி ஆண்டவரை கட்டி கொண்டு வருகிறீரப்பா தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை உள்ளடக்கின ஒரு மாளிகையாக எங்களை நீர் பணிந்து வருகிறீரப்பா கட்டி கொண்டு வருகிறீர் நன்றி ராஜாவே ஆவியானவரே இயேசுப்பா ஸ்தோத்திரம் ஐயா இந்த நாளிலும் உம்முடைய கை வல்லமையை வெளிப்படுத்துவீராக ஆண்டவரே பார்வோன் என்னுடைய கையின் வல்லமையை கண்டாலுடைய உங்களை போக விடான் என்று சொன்னீரப்பா உம்முடைய கரம் வெளிப்பட்ட போதோ அதை எதிர்க்க ஒருவரும் இல்லையப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே ஆண்டவரே நாங்கள் இருக்கிற சூழ்நிலையில் உம்முடைய கரத்தின் வல்லமை வெளிப்படுவதாக நிச்சபிக்கிறோம் உம்முடைய கிருபை இன்னுமாய் எங்கள் மேல் பெருகட்டும் என்று சபிக்கிறோம் தகப்பனே அவையானவரே எந்தெந்த தேவைகளோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் எந்தெந்த எதிர்பார்ப்புகளோடு இந்த ஆராதனையிலே கலந்திருந்தாலும் கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவனாக உம்மை வெளிப்படுத்துவீராக உம்முடைய பரிசுத்த கரம் இந்த நாளிலும் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும் அற்புதங்களை செய்யும் ஆசீர்வதையும் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் என்னாலும் உயர்ந்திருப்பீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமென் ஹல்லேலூயா நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருக்கதும் அவருடைய சுத்த கிருபை இந்த நாளிலும் அவருடைய மேலான கிருபைகளை உணரும்படியாக நாம் ஒரு பாடலை பாடுவோம் கிருபையால் நிலை நிற்கிறோம் தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம் ஒரு பாடலை யாவருக்கும் தெரிந்த பாடல் எங்களோடு கூட சேர்ந்து பாடுவோம் நிலை நிற்கிறோம் தேவ கிருபையால்
என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம் உள்ள ஒரு பழைய பாடல் யாவருக்கும் தெரிந்த பாடல், எங்களோடு கூட சேர்ந்து பாடல். அதிசயங்களை செய்யும்படியாக நம்பி இருக்கேன், நான் நம்பி இருக்கேன்.
ஸ்தோபிக்கே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் என் நம்பிக்கே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் துச்சுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன் அற்புதம் செய்திடுங்க அரிசியம் நடத்திடுங்க துச்சுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன் அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க உயர்த்தி வச்சிடுங்க மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க உயர்த்தி வச்சிடுங்க உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பாத்தான் நான் நம்பியிருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யப்பா நான் நம்பியிருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யப்பா நான் நம்பியிருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யப்பா அப்படியே கரங்களை வெட்டி சொல்லுவோமா உம்மைத்தா நான் நம்பியிருக்கேன் அற்புதங்கள் எனக்காய் செய்யுங்கப்பா உம்மைத்தா நான் நம்பியிருக்கேன் அற்புதங்கள் எனக்காய் செய்யுங்கப்பா காலை வழியிலும் ஆராதனை செய்கிற தேவ பிள்ளையே கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது இந்த காலை வேளையிலே அவருடைய கிருபையை தியானித்துக் கொண்டிருக்கிறோமே தேவ பிரசன்னத்தில் அவருடைய கிருபையை சிந்திக்கிறோம் அவருடைய கிருபையை தியானிக்கிறோம் அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது அவர் நம்மேல் வைத்த கிருபை எவ்வளவு பெரியது அவர் நம்மேல் வைத்த தயவு எவ்வளவு பெரியது Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்திலே பிரயாணித்த போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி அவர்கள் பிரயாணித்த போது ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு பிரமாணத்தை சொன்னார் மேகம் எழும்பும் போது புறப்பட வேண்டும் அதே மேகம் எழும்பாமல் இருக்கும் போது அவர்கள் பாளையம் இறங்கி அந்த பாளையத்திலே தங்கி இருக்க வேண்டும் Praise the Lord. When the clouds descend, they have to encamp. When the clouds ascend, they can move. நான் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் அடைபட்டு இருக்கிற இந்த நாட்கள் தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிற இந்த நாட்கள் அவருடைய மகிமை மேகம் நம்மேல் தங்கி இருக்கிறது அந்த கிருபை நிழலிலே நாம் கழி கூர்ந்து கொண்டிருக்கிறோம் பாருங்க ஒரு பெரிய தேசம் வாக்கு பண்ணப்பட்ட வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கும்படி விரைந்து கொண்டிருக்கிற ஒரு தேசத்தார் யாவரும் அமர்ந்திருந்தார்கள் அந்த மேகத்தின் நிழலுக்குள் கொடை போல இருந்த விரிந்திருந்த அந்த மகிமையின் மேகம் அந்த கிருபையின் திரட்சி அதிலே பாளையம் இறங்கியிருந்தார்கள் ஹாலேலூயா அந்த கிருபைக்குள் இருக்கும் பொழுது தேவன் அவர்களோடு இடைப்பட்டுக் கொண்டே இருந்தார் ஆயிரவர்கள் ஆகிய உடைய அடியாரிடத்திலே திரும்புவீராக என்று மோசே சொன்ன போது தேவ பிரசன்னம் அந்த கூடாரங்களை எல்லாம் நிரப்பினது நான் நம்புகிறேன் விசுவாசிக்கிறது ஆராதனை வழியில உன்னை கூடாரத்தை இவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார் ஓ யோபு சொன்னது போல தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது ஹல்லேலூயா ஆமென் கிருபையின் ரகசிய செயல் இந்த கிருபை உங்கள் கூடாரத்தின் மேலே நிழலிட்டு இருக்கிறபடினால ஒரு பெரிய பாதுகாப்பு ஓ ஹல்லேலூயா
ஏற்றவேளையில் அவர் உயர்த்துவார். அந்த மேகம் எழும்பும் போது நீ புறப்படுவாய். நம்முடைய வீடுகள் தோறும் நீங்கள் ஆவில் நிரம்பி கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள். புது பாட்டை உங்கள் நாவில் அவர் அருளுவார். அற்புதத்தி நேரமா இருக்கிறது இந்த நேரம். ஹல்லேலூயா ரிஷாதாரதே ஆமென். மேகம் 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 அந்த மேகம் அவர்கள் மேல் நிழலாய் தங்கி இருந்த போது அவர்கள் பலத்தின் மேல் பலனை அடைந்தார்கள். தேவ தயவு அவர்கள் வாழ்க்கையில பெருகினது. பணிந்து உம் பாதம் வீழுந்து உந்தன் நாமத்தை உயர்த்திடுவே. கிருபையும் அன்பும் நிறைந்தவர் உந்தன் நாமத்தை உயர்த்திடுவே. பணிந்து நாமத்தை உயர்த்திடுவே. கிருபையும் அன்பும் நிறைந்தவர் உந்தன் நாமத்தை உயர்த்திடுவே. நீரே தூய 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 நீரே தூய பிரசனம்
பிரசன்னம் தாருமே பிரசன்னம் 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 தாருமே பிரசன்னம் 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 தாருமே பிரசன்னம் 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 அமே பிரசன்னம் பிரசன்னம் தாருமே அரஷனதே பிரசன்னம் மேசியலரதரே பிரசன்னம் தாருமே நீரே தூய 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 நீரே தூய ஹல்லேலூயா இயேசுவே ஒன்னாதிகாரத்தை வாசிக்கப்படுது. நாத்தான்வேல் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். வேதம் சொல்லுகிறது அத்திமரத்தின் கீழே அவன் நின்று கொண்டிருந்தான். அத்திமரத்தின் கீழே ஒரு நிழல், அந்த நிழலிலே அவன் கழிகூர்ந்து கொண்டிருந்தான். அவனிடத்திலே கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கப்பட்டது. மேசியாவை கண்டோம், மேசியாவை கண்டோம், வந்து பார் என்று சொல்லப்பட்டது. அவன் வந்தான். அவன் சொன்ன, ஆண்டவரே நீர் என்னை எப்படி அறிவீர்? கபடற்ற உத்தம இஸ்ரவேலின்னு சொன்னதுனால அவன் கேட்கிற, ஆண்டவரே என்னை எப்படி அறிவீர்? அவர் சொன்னாரு, பிலிப்பு உன்னை அழைக்கும் முன்னே அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை கண்டேன். God knew you even before you received his call. Amen. Hallelujah. அவருடைய அழைப்பு, அவருடைய வார்த்தை உன்னை வந்தடைவதற்கு முன்பதாகவே அவர் அறிந்திருக்கிறார். இன்னும் வேதம் சொல்கிறது, தாயின் கருவிலே உருவாகும் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் நம்புகிறேன், சுவாசிக்கிறேன். இந்த ஆராதனையின் போது அவர் தம்முடைய கிருபையின் திரட்சியை அவர் அனுப்புகிறார். கிருபையின் திரட்சி. Yes, my Lord. உனை தப்புவிக்கும் கிருபையை நான் பார்க்கிறேன். உனக்கு உதவி செய்யும் கிருபை நான் பார்க்கிறேன். உனக்கு போதிக்கும் கிருபை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ நன்றி இயேசுவே. பாஷஹல தூரமனரியாம் தொலௌரமாம். உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிரு செய்த கிருபை
சூழ்ந்து கொண்ட கிருபை இது, சூழ்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறா உங்க கிருபைதான் என்ன தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கரங்களை உயர்த்தி, கிருபையே மாறாத லோரம சந்தி ஆராக்கிட்டே, கிருபையே கிருபையே மாறாத சம்பராதலாய் நறுமறை இந்த காலை வேளையிலும் கிருபையினாலே உங்களுக்கு எனக்கு ஒரு நிழல் கிடைத்திருக்கிறது. வேதம் சொல்கிறது அதுதான் சர்வ வல்லவரின் நிழல். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குகிறார். இந்த நிழல் சாய்ந்து போகாத நிழல், என்னாலும் உன்னை பாதுகாக்கும் நிழல், உனக்கு ஒரு இளைப்பாறுதலை அருளுகிற நிழல். நான் விசுவாசிக்கிறேன் இந்த காலை வேளையில, ஆராதனை வேளையிலே தேவ கிருபைகள், தேவ கிருபைகள் சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தேவ கிருபைகள் பெருகிக் கொண்டிருக்கிறது. உடைய பிள்ளைகளின் மேல் அந்த கிருபை, ஹல்லேலூயா, எஸ் மை லார்ட். ஐயோ, உடைய எதிர்காலம் என்னவாகும் தெரியலையே. Everything is so uncertain, but I want to tell you the favors of God, the grace of God will sustain you. Meshada rakhe de manoni rula masyan ne 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 no la masyan ne 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 ando oh Yeshua appa aviyanavare ummude paadathile naangal paninde நம்மை தொழுது கொள்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தில் அமர்ந்து உம்முடைய கிருபையை தியானிக்கிறோம். அன்புரே அப்பா, எஸ் மை லார்ட், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இந்த பூமியிலே உலாவின தேவன், இப்பொழுது கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறேன். உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறோம், உம்முடைய அசைவாடுதலை உணர்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, எஸ் மை லார்ட். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் உம்முடைய அதிகாரத்தோடு நின்று ஆண்டவரே ஸ்தோத்திரம், வியாதி உள்ளவர்கள், வியாதிஸ்தர்கள், பலவீனப்பட்டு காணப்படுகிறவர்கள் யாராயிருந்தாலும் வாழ்க்கையிலே சௌக்கியத்தை இப்பொழுதே ரிலீஸ் பண்ணுகிறோம், ஆரோக்கியத்தை ரிலீஸ் பண்ணுகிறோம். ஆண்டவரே தீர்க்க தரிசனமாய் உடைய சத்தத்தை வெளிப்படுத்தும், உடைய பிரசன்னம் இன்னும் உணரத்தக்க விதமாய்
ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவர் மேலும் கடந்து வரட்டும் அப்பா. பேதுரு பிரசங்கித்துக் கொண்டிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய கிரியைகளை தொடங்கி விட்டீரப்பா. அப்படி இந்த வார்த்தைகள் உமக்கு நேராய் வருகிற அந்த நேரத்தில் உம்மிடத்திலிருந்து ஆண்டவரே ஒவ்வொரு உள்ளங்களுக்கு நேராய் அனுப்பப்படுகிற அந்த நேரத்தில் ஒவ்வொருவருக்கும் ஊழியம் செய்யும் ஆண்டவரே. அதிக நிச்சயமாய் நீர் பேசுகிறவைகளால் உம்முடைய ஜனங்கள் நன்மை அடைவார்களாக. உம்முடைய பிரசனம் உம்முடைய சமூகம் தொடர்ந்து எங்களை வழி நடத்தட்டும். எங்களை தாழ்த்தி உம்முடைய பரிசுத்த கரங்களை தந்து செபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும்படி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். 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 கர்த்தர் நல்லவர். இந்த அருமையான காலை வேளையிலும் இந்த ஓய்வு நாளிலே கர்த்தருடைய வார்த்தையோடு கூட உங்கள் மத்தியில் இருப்பது மிகவும் சந்தோஷம். ஆங்காங்கே நம்முடைய வீடுகளில் இருந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். தேவன் உண்மையுள்ளவர். அவர் நம்மோடு கூட இந்த காலை வேளையிலும் பேசுவதற்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். என் இருதயத்திலே தேவன் அருளின ஒரு வெளிப்பாடு, அதைத்தான் இந்த நாளிலே வேதத்திலிருந்து பிரசங்கமாய் செய்தியாக நான் கொண்டு வந்திருக்கிறேன். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், கவனமாய் நீங்கள் கேட்கும் பட்சத்திலே இந்த வார்த்தைகள் தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்கு ஊழியம் செய்யும். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதிக ஜெபத்தோடு அதிக தியானத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்போம். இந்த செய்தியை நீங்கள் கேட்ட பிறகு நிச்சயமாக உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா, அல்லது இந்த வார்த்தையிலிருந்து தேவன் உங்களோடு பேசியிருப்பார் என்றால் இன்னும் அநேகருக்கு இந்த வார்த்தைகளை ஷேர் பண்ணுங்க. அந்த ஊழியத்தை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலர் நடபடிகள் 11 அதிகாரம் அதில் 22 26 வரையுள்ள வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 11 அதிகாரம் 22 வரையுள்ள வசனங்கள். எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான். அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கற்று. ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்தியோகியா. இந்த நாளிலும் இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறேன். அந்தியோகியாவிலே அற்புத சபை. அந்தியோகியாவிலே அற்புத சபை. தி மிராக்கிள் சர்ச் ஆஃப் அந்தியோக். அப்போஸ்தலர் நடபடிகள் ஒரு விசேஷித்த புஸ்தகம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். காரணம், இது முற்றுப்பெறாத ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. மற்ற எல்லா புஸ்தகத்தையும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, நிருபங்களாக இருக்கட்டும், எதை வாசித்தாலும் கடைசியில் ஆமீன் என்று முடியும். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அல்லது கிருபையும் சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக, இப்படியெல்லாம் அது முடிகிறத பார்ப்பீங்க. ஆனால் இங்கே அப்போஸ்தலர் நடபடிகள் மாத்திரம் ஒரு முற்றுப்பெறாத புஸ்தகமாக இருக்கிறது. காரணம், இது பரிசுத்த ஆவியானவருடைய தொடர்ச்சியான கிரியைகளை உள்ளடக்கின புஸ்தகமாக இருக்கிறது. எனவே எப்பொழுதெல்லாம் அப்போஸ்தலர் நடபடிகளிலிருந்து பிரசங்கம் எண்ணுகிறோமோ, அப்பொழுதெல்லாம் ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆவியானவர் இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கிரியைகளுக்கு ஒரு தொடர்ச்சி வந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் சொல்லப்போன அந்த புஸ்தகம் மேல் வீட்டறையிலே தொடங்கி வாடகை வீட்டிலே முடிவடைகிறது. ஹல்லேலூயா. ஆமென். இந்த பூமியில வாழுகிற நம்ம எல்லாரும்
எல்லாரும் எவ்வளவு பெரிய வீடு சொந்தமா கட்டி இருந்தாலும் வேதம் சொல்கிறது நாம் வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு நாள் வரும்போது நாம் காலி செய்யத்தான் வேண்டும். கொரோனாவின் நிமித்தமாக இன்றைக்கு உலகத்தில் பலரும் தங்கள் வீட்டை காலி செய்து நித்தியத்திற்குள் மாற்றப்படுகிறார்கள். கர்த்தருடைய பெரிய தயவினாலே நாம் பிழைத்திருக்கிறோம், நாம் வாழ்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். அந்தியோகியா, அந்தியோகியாவிலே அற்புத சபை, கிறிஸ்தவர்கள் நிச்சயமாக இந்த பேரை மனதிலே ஆழமாய் பதித்து வைக்க வேண்டும். அந்தியோகியா. இன்னைக்கு இந்த அந்தியோகியா சபையில் குறித்து இந்த சபையிலிருந்து சில காரியங்களை நான் வரிசைப்படுத்த போறேன். ஒரு ஏழு காரியங்களை சொல்ல போறேன். அந்த ஏழு காரியங்களையும் நாம் தியானிக்கிற அதே நேரத்தில் அதிலே இருந்து தீர்க்க தரிசனமான துணுக்குகள் உங்களுக்கு அருளப்படும். இந்த வார்த்தையில் இருக்கிற தீர்க்க தரிசன செய்தி அதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா தேவை. அந்தியோகியாவில் இருக்கிற சபை என்று சொல்லும் பொழுது அது சரித்திரத்தில் இடம்பெற்ற ஒன்று. ஆனால் வேத புஸ்தகத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறபடினாலே அதிலிருந்து புறப்படுகிறவைகளில் ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது, அதிலே சத்தியம் இருக்கிறது. எனவே நீங்கள் அவைகளை தீர்க்க தரிசனமாய் பெற்றுக்கொள்ளுங்கள். Prophetic nuggets. God is going to release prophetic nuggets through these, you know, words that we are going to meditate. Praise the Lord. முதலாவது 23வது வசனத்தை வாசிக்கலாம். அதாவது 11ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 11, அதிலே 23. அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். ஆமென். 22 கூட வாசிக்கலாம். எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப முதலாவது அந்தியோகியாவிலே முதலாவது காணப்பட்ட காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, கிருபையின் திரட்சி. கேள்விப்படுறாங்க. என்ன கேள்விப்படுறாங்கன்னா, எருசலேமில் இருக்கிற பரிசுத்தவான்கள் அப்போஸ்தலர்கள் கேள்விப்படுறாங்க. என்ன கேள்விப்படுறாங்கன்னா, ஐயா, யூதர்களுக்கு மாத்திரமல்ல, அந்தியோகியாவிலே கர்த்தருடைய கிரியைகள், அங்கே தேவனுடைய வல்லமையுள்ள செயல்கள் வெளிப்பட்டிருக்கிறது. கிரேக்கரும், ஞானத்தை தேடுகிற கிரேக்கர் இருக்கிறார்களே, அந்த கிரேக்கரும் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யூ நோ, ரீச்சிங் தி இன்டெலக்சுவல் பீப்புள் இஸ் வெரி ஹார்ட் திங். ரொம்ப கஷ்டம். ரொம்ப படிச்சிருக்கிறான் அப்படின்னா, ஞானவானா இருக்கிறான்னு சொன்னா ரொம்ப கஷ்டம் அவனை சந்திக்கிறது. ஆனா கர்த்தருக்கு அது எப்படி இருக்கு, லேசான காரியமா இருக்கு. ஹல்லேலூயா. எனவே இந்த முதலாவது பாயிண்ட்ல நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, உங்க வாழ்க்கையில எதெல்லாம் கடினமா இருக்கிறதோ அதை கர்த்தர் இந்த நாளிலே மாற்றிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஐ மீன், தி மோஸ்ட் அன்ரீச்ட் பீப்பிள் வேர் ரீச்ட் பை தி பவர் ஆஃப் தி காஸ்பல். ஹல்லேலூயா. கிரீக்ஸ் வேர் ஆஃபன், யூ நோ, கன்சிடர்ட் ஆஸ் ஃபிலோசஃபர்ஸ். ஆனா அப்படிப்பட்டவர்கள், ஞானத்தை தேடுகிறவர்கள், அவர்களை சுவிசேஷம் சந்தித்து விட்டது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கிருபையின் திரட்சி. ஹல்லேலூயா. இங்கே 23 வசனத்தில் சொல்லி, திரும்ப அந்த வசனத்தை வாசிப்போமா. 23 வசனம், அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம், அதில் 23 வசனம். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு. போதும், தேவனுடைய கிருபையை கண்டபோது. He was able to see the overwhelming grace of God. தேவனுடைய மகத்துவமான திரட்சியான கிருபையை கண்டான். ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன், நாட்களிலே உங்கள் மேல் இருக்கிற தேவ கிருபை காணக்கூடியதாய் வெளிப்பட போகிறது. Others are going to acknowledge the grace of God, the favors of God that is upon you.
உங்க மேல தங்கி இருக்கிற திரட்சியான கிருபையை அநேகர் கண்டுகொள்ள போகிறார்கள். அல்லேலூயா. உங்களை பார்த்தோன்னே அவங்களுக்குள்ள சந்தோஷம் இருப்பதோ, இவ்வளவு கிருபையா இந்த தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில், இவ்வளவு கிருபையா. ப்ரைஸ் தி லார்ட். அப்போ நம்பர் ஒன், முதலாவது அந்த கிருபையின் திரட்சி, அதனால என்ன விளைந்திருக்கிறது என்று சொன்னால், முடியவே முடியாது நினைக்கிற காரியம் முடிஞ்சிருக்கு. அல்லேலூயா. கடினமானது எளிதா நடந்திருக்கு உங்க வாழ்க்கையில. ப்ரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. இந்த கிருபையின் திரட்சியினால 11 அதிகாரம் 24 வசனத்தை பாத்தீங்கன்னா நிறைந்தவனுமா இருந்தான், அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அநேகர் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். அதுல ஒரு கூட்டம் தான் யாரு, கிரேக்கர். 20 வசனத்துல இருக்கு, கிரேக்கருடனே பேசி கர்த்தராய் இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். கிரேக்கர். அப்போ நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த கிருபையின் திரட்சி ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறது. ஹல்லேலூயா. ஆமென். உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கிறனால பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் நம்ப முடியாத பெரிய காரியத்தை கிருபையின் திரட்சி செய்து முடிக்க போகிறது. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் பெருகிக் கொண்டே இருக்கிற கிருபை, அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் அந்த கிருபை எங்களிடத்தில் பெருகப்படினார் என்று எழுதியிருக்கிறதே, அந்த பெருகிக் கொண்டே இருக்கிற கிருபை நீங்கள் நம்ப முடியாத, நினைத்து பார்க்க முடியாத விடை நடத்தப் போகிறது. ஹல்லேலூயா. ரெண்டாவதாக 11 அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 11 அதிகாரம் 26 வசனம். அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. ரைட். இப்போ நான் ஒவ்வொரு பாயிண்டா 7 பாயிண்ட் சொல்றேன்ல, அந்த 7 பாயிண்ட்டுக்கும் ஒரு சப்டைட்டில் மாதிரி வச்சிருக்கேன், அதையும் நீங்கள் எழுதிக்கோங்க. முதல் பாயிண்டில் என்ன போட்டிருக்கீங்கன்னா, அந்தியோகியாவிலே ஒரு திரட்சி. அந்தியோகியாவிலே ஒரு திரட்சி, கிருபையின் திரட்சி இருந்துச்சுல்ல, அதுதான் பேசணும். அதனால் அந்தியோகியாவிலே ஒரு திரட்சி. ரெண்டாவது பாயிண்ட் என்ன போட்டு வச்சுருக்கேன்னா, அந்தியோகியாவிலே ஒரு புரட்சி. ப்ரைஸ் தி லார்ட். ஏன் அப்படின்னா, இங்கே நல்லா கவனிங்க, இங்கே என்ன போட்டிருக்குன்னா, முதல் நம்ம வாழ்க்கையில் இந்த இடத்த மறக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, சீஷர்களுக்கு ஒரு புதிய அடையாளம் கிடைத்த இடம் எந்த இடம், அந்தியோகியா. ஏன்னா இங்கே தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு புதிய அடையாளம், கிறிஸ்தவர்கள். ஹல்லேலூயா. ஆனால் இதில் நான் என்ன பாயிண்ட்டு சொல்ல வரேன், ப்ராஃபட்டிக்கான்னு சொன்னால், முதல் அப்படின்னு சொன்ன என்ன சொன்னால், ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட், இதற்கு முன்னாடி இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். அந்தியோகியா அதிலே இருக்கிற அற்புத சபை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இரண்டாவது காரியமாய், அந்தியோகியாவிலே ஒரு புரட்சி என்று சொல்கிறேன். அந்த புரட்சியின் விளைவா என்ன ஆகுதுன்னா, முதல் இதுக்கு முன்னாடி இல்லவே இல்லை. கர்த்தரும் வாழ்க்கையில் அப்படி செய்ய போறாரு, இதுக்கு முன்னாடி இல்லவே இல்லை. முதல் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட், இதுக்கு முன்னாடி நான் இப்படிப்பட்ட கர்த்தருடைய கிரியை பார்த்ததே இல்லைன்னு சொல்ல போறீங்க, இதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய அற்புதத்தை நான் பெற்றதே இல்லைன்னு சொல்ல போறீங்க. முதல் ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட தேவ கிரியை உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்து வெளிப்படுது, ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் நடத்தின விதத்தை திரும்பி பார்க்கும்போது எல்லாமே அப்படிதான் இருக்கு. செங்கடல்ல அவங்க நடக்கிறாங்க, எப்படி நடக்கிறாங்க, முதல்ல. ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். யோர்தானுக்கு வரும்பொழுது இந்த வார்த்தைகளே எழுதப்பட்டிருக்கிறது, இதற்கு முன்னே ஒருவரும் இந்த பாதையிலே போனதே இல்லப்பா. நீங்க இப்ப நடக்க போறீங்களே இந்த அற்புத பாதையில், இதற்கு முன்னே யாரும் என்ன செய்யல, போனதே இல்லை. முதல் ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட். ப்ரைஸ் தி லார்ட். ஆமென். வேர் எவர் யூ ஆர், ஐ எம் ப்ரொஃபசைங் டு யூ, யூ ஆர் கோயிங் டு ரிசீவ் எ ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் மிராக்கிள். ப்ரைஸ் தி லார்ட். ஆமென். திஸ் டைம் த டச் ஆஃப் காட் இஸ் கோயிங் டு பி எ ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட். இதற்கு முன்னே நான் அனுபவித்திராத ஒரு தேவ தொடுதலை நான் இப்பொழுது பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று நீ சொல்லப் போகிறாய். அப்படியாய் கர்த்தருடைய கரம் வெளிப்பட போகிறது. அல்லேலூயா. மூன்றாவது என்ன போட்டிருக்கேன்னா, அந்தியோகியாவிலே ஒரு எழுச்சி.
வந்தார்கள். அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே கிழவுதீவு ராயனுடைய நாட்களிலே உண்டாயிற்று. அப்பொழுது சீசரில் அவரவர் தங்கள் தங்கள் திராணிக்கத்தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க, இந்த மூணாவது பாயிண்ட்ல அந்தியோகியாவிலே ஒரு எழுச்சின்னு சொல்றேன். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நல்லா கவனிங்க, அந்தியோகியாவிலே அகபு என்னும் தீர்க்கதரிசி ஆவியானவராலே அறிவித்த ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை இருக்கிறது. இட் வாஸ் அபவுட் அ குளோபல் ட்ராட், அ குளோபல் ஃபேமைன். உலகமெங்கிலும் இருந்த வரப்போகிற அல்லது அந்த நாட்களிலே தீர்க்க தரிசனமாக உரைத்த ஒரு பஞ்சம். ஆனா ஏன் அந்தியோகியாவிலே ஒரு எழுச்சின்னு ஏன் போட்டிருக்கேன்னா, Though it was a global pandemic, global situation, a global famine, but still these people were totally unaffected. Praise the Lord. எல்லாரையும் பாதித்தது. வேதத்தில் சொல்லியிருக்க அகபு சொன்ன காரியம் கிழவதையு ராயனுடைய காலத்தில் அப்படியே நிறைவேறிற்று. ஆனால் அந்த பஞ்சம் இந்த சபையை பாதிக்கவில்லை. ஹலலூயா. Praise the Lord. இவர்கள் எந்த இடத்துல இருந்திருக்கிறாங்க? நான் ரிசீவிங் இல்ல, இவங்க எப்படி இருந்திருக்காங்க? கிவிங் எண்ட்ல இருந்திருக்காங்க. நான் உங்களை பார்த்து சொல்றேன், இந்த பேண்டமிக், இந்த சிச்சுவேஷன், பலருடைய வாழ்க்கையில வேலைகள் போயிருக்கலாம், வருமானம் நின்றுக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறதுனால நீ கொடுக்கிற இடத்துல தான் உன்னை வைப்பேன். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். அநேகருக்கு உதவி செய்கிற இடத்தில் தான் உன்னை நான் வைப்பேன். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனமா சொல்றேன், ரிசீவ் இட். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, you will not be affected. சூழ்நிலைகள் உன்னை பாதிக்காது, உன்னை தாக்காது. ஹலலூயா. உன்னை அணுகாது. காரணம், அக்கினி மயமானவர் உனக்குள்ளே. ஹலலூயா. பிரைஸ் தி லார்ட். அற்புதங்களை செய்கிறவர் உனக்குள்ளே. ஹலலூயா. எனவே மூணு காரியத்தை சொல்லிட்டேன். அந்தியோகியாவிலே ஒரு திரட்சி, அந்தியோகியாவிலே ஒரு புரட்சி, அந்தியோகியாவிலே ஒரு எழுச்சின்னு சொன்னேன். நான்காவது, அந்தியோகியாவிலே ஒரு நிகழ்ச்சி. அந்தியோகியாவிலே ஒரு நிகழ்ச்சி வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:13, அதில் 1, 2, 3 ஆகிய வசனங்களை முதலாவது வாசிக்க கேட்போம். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவங்களை அனுப்பிட்டாங்களா? என்ன ஆண்டவர் பாருங்களேன், அதாவது தீர்க்க தரிசிகளாகவும் போதகர்களாகவும் இருந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்து அவர்கள் உபவாசித்து ஆராதனை செய்து ஜபம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது கர்த்தர் திருவளம் பற்றி சொல்கிறார், பர்னபாவையும் சவுலையும், அதாவது பவுலையும், நான் அழைத்த ஊழியத்துக்கு அவர்களை பிரித்து விடுங்கள். அவங்களை விசேஷப்படுத்துகிறாரு. அவர்கள் மேல் எல்லாரும் கைகளை வைத்து அவர்களை அபிஷேகத்தில் நடத்தி என்ன செய்கிறாங்கன்னா அனுப்புகிறாங்க.
இம்பார்ட்டேஷன் என்று சொல்கிறோமே அதுபோல் தேவனுடைய வல்லமை தேவனுடைய மகிமை அவர்களுக்குள் கடந்து வர அவர்கள் புறப்பட்டு போறாங்க அதுக்கப்புறம் நடந்து ரொம்ப முக்கியமானது வாசிக்கலாம் 14 வசனம் அதே 13 அதிகாரத்துல 14 வசனம் வாசிங்க 14-15 அவர்கள் பெர்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசீதியா நாட்டில் உள்ள அந்தியோகியாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து உட்கார்ந்தார்கள் ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் அபிஷேகம் இருந்துச்சுனா நீங்க போய் உட்கார்ந்தாலே போதும் ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் அமீன் உங்க பக்கத்துல இருக்கிற ஆளை பார்த்து சொல்லுங்க உங்க மேல கர்த்தருடைய அபிஷேகம் இருந்தால் ஹல்லேலூயா நீங்க போய் உட்கார்ந்தாலே போதும் ஹல்லேலூயா அமீன் என்ன நடந்துச்சு 15 வசனத்தை வாசிங்க நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசனமும் வாசித்து முடிந்த பின்பு சகோதரரே நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் என்று சொல்லும்படி ஜெப ஆலய தலைவர்கள் அவர்களிடத்தில் ஆள் அனுப்பினார்கள் இதைத்தான் தீர்க்க தரிசனமா சொல்ல விரும்புகிறேன் தேவ பிள்ளையே இந்த கர்த்தரை பார்த்து சொல்றாரு இஃப் யூ ஆர் அனாயிண்டட் ஆர் ஆஸ் யூ ஆர் அனாயிண்டட் நீ அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறபடினாலே நீ எங்கே உட்கார வேண்டுமோ அங்கே உட்கார்ந்திருந்தால் வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் இவங்க போய் கேட்கல ஐயா நாங்கள் இப்படி எங்களை வேறு பிரிச்சிருக்கிறார் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு விசேஷத்தை அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரு நீங்க கொஞ்சம் எங்களை பயன்படுத்தி பாருங்க என்று சொல்லவில்லை அவர்கள் போய் உட்கார்ந்தார்கள் ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் as you are anointing your very presence will make the difference உண்மையில் அபிஷேகம் இருக்கிறபடினாலே நீ போகிற இடத்துல நீ போனாலே கதவு திறக்கும் நீ போனாலே அற்புதம் நடக்கும் ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் இங்கே வாய்ப்பு அவங்கள தேடி வருது அவங்க சொல்றாங்களாம் ஜெபாலய தலைவர்கள் அவர்களிடத்துல ஆள் அனுப்பி கேட்குறாங்க ஐயா நீங்கள் பேசுறீங்களா இதோட முடியல தேவ பிள்ளைகளே அந்த வசனத்துக்கு இன்னொரு நீட்சி இருக்கு அதே அதிகாரத்தில் 42 வசனத்தை பாருங்க அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயத்திலிருந்து புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புறஜாதியார் வேண்டிக் கொண்டார்கள் ஆமீன் அப்ப என்ன அர்த்தம்னா அடுத்தடுத்து என்ன வந்துருச்சு வாய்ப்பு ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் ஓய்வு நாளில் மட்டும்தான் அங்கே ஆலயத்தில் கூடினாங்க அதனால போன வாரம் முடிஞ்சிருச்சு வெளியே வராங்க அடுத்த வாய்ப்பு என்ன செய்யுது வாசப்படியிலே நிற்குது ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் அமேன் பகல தட்டி சொல்லுங்க உங்களுக்கு வாய்ப்புக்கு மேல வாய்ப்பு வருது ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் ஆமேன் எல்லாரும் அடைந்து கிடக்கிற நேரத்தில் உங்களுக்கு மட்டும் வாய்ப்புக்கு மேல வாய்ப்பு என்ன செய்யுது வருது ஹல்லேலூயா அந்த அடுத்த வாரம் என்ன ஆச்சு அப்படின்னா வாசிங்க 44 வசனத்துல அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள் ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் பட்டணத்திலே சபை இருந்தது இவன் போய் பிரசங்கிச்ச பிறகு பட்டணமே என்னவாயிருச்சு சபையா மாறிடுச்சு ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் திஸ் கைண்ட் ஆஃப் இம்பாக்ட் இஸ் வாட் God has given as a vision to us. Praise the Lord. Abhishekam pannappattal elumbi pona enna aguna inda pattaname enavagum sabaiyagum. Hallelujah. Praise the Lord. கர்த்தர் இன்றைக்கும் வல்லமையுள்ள கிரியைகளை வெளிப்படுத்த விரும்புகிறார் எனவே இந்த இடத்திலே நான் பாயிண்ட் என்ன எழுதியிருக்கேன் அந்தியோகியாவிலே ஒரு நிகழ்ச்சி ஒரு பெரிய கொண்டாட்டமா மாறிடுச்சு பாருங்க ஊரே போகுது எங்கேயா போறோம் எல்லாம் அப்படின்னா ஹே அந்த வார்த்தையை கேட்க போறோம் அந்த பிரசங்கத்தை கேட்க போறோம் ஹல்லேலூயா நாட்களிலே உங்களுக்கு வாய்ப்புகள் திரும்ப திரும்ப தேடி வரப்போகுது நீங்க வேலையை தேடின நாட்கள் முடிஞ்சு போச்சு வேலை இப்போ உங்களை தேட போகுது ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் ஆமென் நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி போன நாள் முடிஞ்சிருச்சு இப்போ ஆசீர்வாதம் உங்க பின்னாடி என்ன செய்ய போகுது அதான் டிசைனே வேதம் என்ன சொல்லுது நன்மையும் கிருபையும் தொடரும் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா அஞ்சாவது காரியம் அந்தியோகியாவிலே ஒரு சாட்சி அப்போ சில 14 அதிகாரம் ஆக்ஸ் சாப்டர் 14 அதில் 26-28 ஆகிய 3 வசனங்களை வாசிக்க கேட்போம் அங்கே கப்பல் ஏறி தாங்கள் நிறைவேற்றின கிரியைக்காக தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு அந்தியோகியாவுக்கு வந்தார்கள்
அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபையை கூடி வர செய்து அந்தியோகியாவில் இருக்கிற சபையை கூடி வர செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து விசுவாசத்தின் கதவை திறந்தது என்ன பண்ணிருக்காங்களா அறிவித்து அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் அதனால தான் அந்தியோகியாவிலே ஒரு சாட்சி ஒரு அற்புத சாட்சி என்ன அப்படினா கதவுகளை திறக்கும் கர்த்தரை பற்றிய சாட்சி ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் நான் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் அடைபட்டிருக்கும் இந்த நாட்களிலே ஒரு அற்புத வார்த்தை சாட்சியின் வார்த்தை வருகிறது என்ன தெரியுமா கர்த்தர் கதவை திறந்துட்டாரு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் நீ விசுவாசிப்பாய் நம்முடைய ஆவியிலே ஒரு கழிகூறுதல் உண்டாகட்டும் கர்த்தர் கதவை என்ன செஞ்சிட்டாரு திறந்துட்டாரு ஹல்லேலூயா அல்லேலூயா ஆமென் இரண்டு வசனங்கள் இருக்கிறது ரெண்டு கொரிந்தியர் 2:12 மற்றும் பழைய ஏற்பாட்டில் ஏசாயா 45:1 சீக்கிரம் வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 2:12 மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில் ஆமென் கர்த்தராலே கதவு திறக்கப்பட்டிருக்கையில் பவுல் அப்போஸ்தலன் தான் சொல்றாரு ஏசாயா 45:1 வாசிங்க கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படி போதும் கோரேசுக்கும் கர்த்தர் கதவுகளை திறக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் கர்த்தர் கதவை என்ன செய்கிறாரு திறக்கிறாரு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் கதவை அவர் திறக்கிறார் அல்லேலூயா அந்தியோகியா சபையிலே அந்த ஜனங்கள் கேட்ட சாட்சி என்ன தெரியுமா கர்த்தர் கதவை துறக்கிற கர்த்தர் நான் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் இந்நாட்களிலே உன்னுடைய சாட்சியாக இது மாறப்போகிறது கர்த்தர் எனக்கும் ஒரு கதவை திறந்தார் ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் ஐ மீன் இஃப் யூ பிலீவ் திஸ் வேர்ட் ஜஸ்ட் டைப் ஹல்லேலூயா ஐ மீன் உடனே போய் டைப் பண்ணுங்க காட் இஸ் கோயிங் டு ஓபன் எ டோர் ஃபார் மீ ஹல்லேலூயா is going to open a miracle door for me praise the lord enakkum or arputha kadavai avar thirakkirar endu eludhu hallelujah praise the lord amen aaravadaga andiyohiyavile theervu kaana oru muyarchi andiyohiyavile theervu kaana oru muyarchi அப்போஸ்தலர் 15 அதிலே 1:2 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம் சிலர் யூதேயாவிலிருந்து வந்து நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள் அதனாலே அவர்களுக்கும் பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டான போது அந்த விஷயத்தின் நிமித்தம் பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள் ஆமென் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காரியத்தை சொல்லி ஒரு ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க கலங்கி போனார்களாம் இந்த செய்தியை கட்ட உடனே கலங்கி போனார்கள் ஏன்னா இப்போ ஒரு தீர்வு வேணும் அவங்க சொன்ன வார்த்தையை நீங்க கவனிச்சிங்கன்னா முதல் வசனத்தில் இருக்கு பிறகு 5 இருக்கு வாசிங்க முதல் வசனத்தை திரும்ப சிலர் யூதேயாவிலிருந்து வந்து நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள் ஆமென் 5 வாசிங்க அப்பொழுது பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசேயின் நியாய பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள் பாத்தீங்களா They are preaching a painful gospel. என்ன சொல்றான் அப்படின்னா விருத்த சேதனம் பண்ணாதான் நீ ரட்சிக்கப்படுவ உனக்கு ஒரு வேதனை இருந்தாதான் உனக்கு ஒரு வலி தெரிஞ்சாதான் நீ ரட்சிக்கப்படுவன்னு சொல்லி ஒரு உபதேசத்தை இங்க கொண்டு வர்றாங்க பாருங்க இன்னும் சொல்ல போனா இதை சரியா புரிந்துகிட்டா என்ன அப்படின்னா எது முடிந்து போனது என்று அவர்கள் நினைத்தார்களோ இல்லை இல்லை அது முடியல அது இன்னும் தொடரும் அந்த வேதனைக்குரியவைகள் இன்னும் தொடரும் அந்த பாரமானவைகள் இன்னும் தொடரும் அப்படின்னு சொல்லி இதை சொல்றாங்க இன்னைக்கு ஒருவேளை இது போல ஒரு நெகட்டிவான ஒரு வேர்டை நீங்க கேட்டிருக்கலாம் The pain will continue. The disease will spread further.
the lockdown will continue இப்படிப்பட்ட பாரமான கவலையான துக்கமான காரியத்தை கேட்டிருக்கலாம் இந்த பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த சிலரும் அவர்கள் ஒரு தீர்வு காண வேண்டும் என்கிற முயற்சியில் இறங்கினார்கள் காரணம் சத்தியம் அப்படி சொல்லவில்லை அல்லேலூயா சத்தியம் என்ன சொல்கிறது எபேசியர் 2:15 வாசியுங்கள் எபேசியர் 2:15 சீக்கிரம் சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே இயேசு என்ன பண்ணாராம் ஒழிச்சிட்டாராம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார் அல்லேலூயா ரோமர் 6:14 வாசிங்க ரோமர் 6:14 நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு என்ன செஞ்சிருக்கீங்க கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் காரணம் என்ன அப்படினா நியாயப்பிரமாணத்தை கிறிஸ்து முடித்து கிருபை என்ன செஞ்சிருக்கிறார் துவக்கி இருக்கிறார் கிருபையின் யுகத்திலே நீங்களும் நானும் என்ன செய்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே அதனால இவங்க என்னன்னா ஒரு தீர்வு காணணும் ஒரு தீர்வு காணணும் we need a solution And this day prophetically God is revealing to you there is a solution hallelujah whatever problem you are facing the Lord is going to release a solution for you enna nadandhuchu appadina naanga theology padikkumbodhu idu romba mukkiyama padipom the Jerusalem council appdin solittu apostle 15:6 and the Jerusalem council koodinadhu அப்போஸ்தலர்கள் மூப்பர்கள் பரிசுத்தவான்கள் யாவரும் கூடினார்கள் கூடி ஒரு தீர்வு எப்படி வந்துச்சு 15 19 மற்றும் 20 ஆகிய வசனங்களை வாசியுங்கள் ஆதலால் புறஜாதிகளில் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களை கலங்க பண்ணல் ஆகாது கலங்க பண்ணல் ஆகாது அப்படித்தானே அவங்க கலங்க கூடாது டிஸ்டர்ப் ஆக கூடாது அப்புறம் விக்கிரகங்களுக்கு படைத்த அசுசியானவர்களுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருங்குண்டு செத்ததற்கும் இரத்தத்திற்கும் விலகி இருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்று நான் தீர்மானிக்கிறேன் ஆமென் அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் அப்போ ஒரு தீர்வு என்ன ஆயிடுச்சு உண்டாயிருச்சு அவங்க தேவையில்லையா நியாயப்பிரமாணத்துக்கு அவங்க கீழ்பட்டு இருக்கவில்லையே சத்தியம் அப்படித்தானே சொல்லுகிறது எனவே நம்மளால சுமக்க முடியாத பாரமான ஒன்றை அவர்கள் மேல் சுமத்துவது அது எவ்விதத்திலே நியாயம் என்று பேசினார்கள் என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எனவே அந்தியோகியாவிலே தீர்வு காண ஒரு முயற்சி அந்த முயற்சி பலன் கொடுத்தது எனவே நான் உங்களை பார்த்து சொல்றேன் தீர்க்க தரிசனமா இன்னும் வேதனை தொடரும் இன்னும் பிரச்சனை நீடிக்கும் இன்னும் உங்களுக்கு அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொல்ற காரியங்களை நீங்க நம்ப வேண்டாம் ஹல்லேலூயா ஆண்டவர் பிரைஸ் தி லார்ட் ஆமென் ஆமென் யூதாவின் ராஜசிங்கம் அவைகளை ஜெயித்திருக்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் ஏழாவதாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க போறோம் ஏழாவதாக அந்தியோகியாவிலே ஒரு மகிழ்ச்சி அப்போ சில 15:30-31 வாசியுங்கள் அவர்கள் அனுப்பிவிடப்பட்டு அந்தியோகியாவுக்கு வந்து சபையை கூடி வர செய்து நிருபத்தை ஒப்புவித்தார்கள் அதை அவர்கள் வாசித்து அதனால் உண்டாகிய ஆறுதலுக்காக சந்தோஷப்பட்டார்கள் ஆமென் அல்லேலூயா ஏழாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா கலங்கினவர்கள் களி கூர்ந்தார்கள் ஹல்லேலூயா 31 அழகா சொல்லுது அதை அவர்கள் வாசித்து ஆறுதல் தேர்தல் எல்லாம் அடைகிறாங்க சந்தோஷம் வந்துருச்சு அதை வாசித்த உடனே நான் என்ன பாயிண்ட் எழுதியிருக்கிறேன்னா எழுத்து பூர்வமாக ஏதோ ஒன்று உனக்கு நேராய் வரப்போகிறது அது உனக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாக்க போகிறது ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் தேவன் தம்முடைய தீர்மானங்களை எழுத்துப்பூர்வமாய் உனக்கு அருள் இருக்கிறார் அதுதான் வேத புஸ்தகம் இதை வாசிக்கும் போது இதனாலே ஆறுதல் இதனாலே தேறுதல் கலங்கின காரியங்கள் எல்லாம் இப்பொழுது களிப்பாய் மாறுகிறது ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் ப்ராஃபெட்டிக்காவும் நான் சொல்றேன் சம்திங் தட் இஸ் யூனோ ரிட்டன் யூ கோயிங் டு ரிசீவ் சம்திங் தட் இஸ் ரிட்டன் தட் இஸ் கோயிங் டு மேக் யூ கிளாட் எழுதப்பட்ட ஏதோ ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு நேரம் வரப்போகுது மேபி ஒரு வேலைக்குள்ள ஆர்டரா இருக்கலாம் இல்லை ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கலாம் ஏதோ ஒன்று எழுத்துப்பூர்வமாவே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கத்துற அனுப்புகிறார் ஹல்லேலூயா விசுவாசிக்கிறீங்களா ஏழு காரியத்தை நான் சொன்னேன்
அந்தியோகியாவிலே ஒரு திரட்சி, அந்தியோகியாவிலே ஒரு புரட்சி, அந்தியோகியாவிலே ஒரு எழுச்சி, அந்தியோகியாவிலே ஒரு நிகழ்ச்சி, அந்தியோகியாவிலே ஒரு சாட்சி, அந்தியோகியாவிலே தீர்வு காண ஒரு முயற்சி, அந்தியோகியாவிலே மகிழ்ச்சி. கண்களை மூடி நாம் ஜெபமிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவே. நீர் எவ்வளவு நல்ல தேவன், எவ்வளவு நல்ல தேவன், எவ்வளவு நல்ல தேவன் அப்பா, அப்பா. ஹல்லேலூயா, தேங்க்யூ. உங்க கிருபையின் திருச்சி எங்க மேல இருக்கிறதுனால கடினமா இருக்கிறதெல்லாம் எளிதா மாறுதுப்பா. ஞானத்தை தேடும் கிரேக்கர் சுவிசேஷத்தின் வல்லமையினாலே சந்திக்கப்படுகிறார்கள். கிறிஸ்துவின் அன்பு நெருக்கி ஏவுகிறதா இருக்கிறது. எவ்வளோ பெரிய பாவியாயிருந்தாலும், எவ்வளோ பெரிய ஞானியாயிருந்தாலும், இந்த அன்பு அவர்களை கண்டுபிடிக்கிறதே, இந்த அன்பு அவர்களை வென்று விடுகிறதே. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. அந்தியோகியாவிலே அற்புத சபை என்று தியானித்திருக்கிறோமே, இந்த ஏழு காரியங்களையும் ஆண்டவர் இந்த நாளிலே கேட்டுக்கொண்டது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படியே அனுப்பி அருளுவீராக, அப்படியே அனுப்பி அருளுவீராக. இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. நன்றி ஆவியானவரே, உடைய மகிமையான பிரசன்னத்திற்காக நன்றி சொல்கிறோம். அவையானவரே, நிறைகள் மேல் எவ்வளவு அன்பாயிருக்கிறீர், எவ்வளவு நேசிக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது, அவைகள் தரையிலே விழவும் செய்யாது. நீர் சொன்னவைகள் நிச்சயமாய் நிறைவேறும். எதிர்பார்ப்போடு, விசுவாசத்தோடு, வாஞ்சையோடு ஆவியிலே அதை பெற்றுக்கொண்டவர்கள் வாழ்க்கையில் அது அப்படியே நிறைவேறுவதாக. உம்முடைய பரிசுத்த கரங்களிலே எங்களை தாழ்த்தி தருகிறோம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு பக்க பலமாய் பாதுகாவலாய் இருப்பீராக. எந்த தீமையும் அணுகாதபடி வேலை அடைத்துக் கொள்ளும். உம்முடைய பரிசுத்த கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். போக்கை வரத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. கையிட்டுச்சுகிற எல்லா கிரியைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய தயவு, உம்முடைய தயவு தொடர்ந்து எங்க வாழ்க்கையில பெருகிக் கொண்டே இருப்பதாக. ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அநியோன்ய ஐக்கியமும், சமாதானமும், பாதுகாவலும், வழி நடத்தலும், ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும் குறைந்தும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு பேசியிருப்பார் நான் நம்புகிறேன். நிச்சயமாக இந்த வார்த்தைகளை பலருக்கும் ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளெஸ் யூ.